சின்ன பிள்ளையிலேருந்தே வரும்போது நிறைய காயங்களை உள்ள சுமந்துட்டே போவோம். ஆங்கிலத்தில் அது பேர் இமோஷனல் பேகேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ நான் கருப்பு, ஐயோ நான் குள்ளம், நான் குண்டு, நீ வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை, நல்லா படிக்கணும், படிக்கலைன்னா நீ வந்து தெருவில் தான் நிற்ப. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் காயங்களாக மாறி ஒரு 25 வயசானோ நம்மளுக்கு விவரம் வந்துருச்சு. சொசைட்டியில் உள்ள காயங்களையோ, டீச்சர்ஸ் பண்ண காயங்களையோ, குடும்பம் பண்ண காயங்களையோ நம்ம உள்ளே போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இமோஷனல் பேகேஜை க்ளீன் பண்ணாமல் தயவு பண்ணி கல்யாணம் பண்ணாதீங்க. எல்லாரும் எப்படி வாழலாம் அப்படின்னு தேடி தேடி படிப்போம். இன்றைக்கி வந்து நம்ம எப்படிலாம் சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இளமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி தேடி பார்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி முதுமை அடையலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னோட அபசகுணமாக பேசுகிறாங்களே ஆரம்பத்திலே அப்படின்னு நினைக்கலாம். என்னோட ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். என்னோடய பேர் விமலா, நான் வந்து பிறந்தது மதுரையில், இப்போ இருக்கிறது பெங்களூரில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வளரும் போது நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணுறோம், அந்த தவறுகளையெல்லாம் எப்படி நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு வாழ்ந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சீதா பாட்டி ஒருத்தவங்க, கீதா பாட்டி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சீதா பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தையும் நல்லா சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டிக்கும் நல்லது பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே அவங்களுக்கு அவங்கள எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நல்லா தெரியும். அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தனால அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணால் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி குடும்ப வேலைகள்லாம் முடிஞ்சவொன்னே, ஐயோ போர் அடிக்குது, என் பிள்ளைங்களாம் வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு அழுதுட்டு ரொம்ப டிபெண்ட்டாக உட்காந்துருக்காம எந்திரிச்சு போய் சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. இதுதான் சீதா பாட்டியோட கதை. கீதா பாட்டி எடுத்துக்கலாம். அவங்க சின்ன வயசுலேருந்தே நிறையா கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் காயங்களாக மாற்றிட்டு அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கிறது தெரியாது, குடும்பத்தையும் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு தெரியாது, சொசைட்டியும் என்னென்னலாம் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமோ உட்காந்துருப்பாங்க. இந்த சீதா பாட்டியும் கீதா பாட்டியும் ஒரே என்வாயன்மெண்ட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. சீதா பாட்டிக்கும் காயங்கள் இருந்திருக்கும், கீதா பாட்டிக்கும் காயங்கள் இருந்திருக்கும், நிறைய கஷ்டம் இருந்திருக்கும். சீதா பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கஷ்டங்கள் எல்லாம் காயங்கள் எல்லாம் பாடமாக மாற்றி அது மாதிரி யாருக்கும் வந்துடக்கூடாது, இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே போகலாம் அப்படிங்கிற லெசனை லேர்ன் பண்ணி ரொம்ப முழுமையான வாழ்க்கையை அடைஞ்சிருப்பாங்க. கீதா பாட்டிக்கு கஷ்டங்களை எல்லாத்தையும் ரொம்ப காயமாக மாற்றி இந்த காயத்தை வச்சு அடுத்தவங்களை எப்படி காயப்படுத்தலான்னு பார்த்துருப்பாங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஹர்ட் பீப்புள் ஹர்ட் அப்படின்னு சொல்லுவோம். காயப்பட்டவங்க அடுத்தவங்களை காயப்படுத்துவாங்க. இந்த மாதிரி தான் முதுமை அடையும் போது சீதா பாட்டி மாதிரி வாழணுமா, கீதா பாட்டி மாதிரி வாழணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரி, சீதா பாட்டி மாதிரி வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யலாம்? நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் குழந்தையிலேருந்து பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு பேக் சுமந்துக்கிட்டே போவோம். ஸ்கூலுக்கு போகிற குழந்த ஒரு பேக் சுமந்துருக்கும், காலேஜுக்கு போகும்போது ஒரு பேக் சுமந்துருப்போம், ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு லேப்டாப் பேக் சுமந்துருப்போம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம், பெண்களை பற்றி நான் பேசுகிறேன், ஆண்களும் தான் அப்பாவானதுக்கப்புறம் ஒரு பேக் சுமந்துருப்பாங்க. அப்புறம் வயசான பிறகு நம்மளுக்குன்னு ஒரு பேக் வச்சுருப்போம். இந்த பேக்கில் வந்து குழந்தையாக போகும்போது என்ன தூக்கிட்டு போவோம் தெரியும், காலேஜ் போகும்போது என்ன தூக்கிட்டு போவோம் தெரியும். ஆனால் நான் ஃபிசிக்கலாக உள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி நான் பேசலை. சின்ன பிள்ளையிலேருந்தே வரும்போது நிறைய காயங்களை உள்ளே சுமந்துக்கிட்டே போவோம். ஆங்கிலத்தில் அது பேர் இமோஷனல் பேகேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இமோஷனல் பேகேஜை ஒவ்வொரு வருஷமும் நம்ம இறக்கி வச்சு அதை அலசி ஆராய்ஞ்சு எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னா, சீதா பாட்டி மாதிரி இருக்கலாம். எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல், இப்போ நம்ம டெல்லி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பேக் தூக்கிட்டு போகிறோம். அந்த பேக் தூக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு இது வேணும் அது வேணும், அவ்வளோ க்ளோத்ஸ் வேணும், குளிர் அடிக்கும், ஸ்வெட்டர் வேணும் அது வேணும்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கே சம்மராக இருக்கும், அது எல்லாமே தேவைப்படாது. அதனால் ஒழுங்காக ரிசர்ச் பண்ணி என்னென்ன தேவை அப்படின்னு முதலே எடுத்து வச்சுட்டு வேண்டாத விஷயங்களாம் அள்ளி வச்சோம்னா எப்போவுமே ட்ராவல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அந்த பேக்கோட வெயிட் கம்மியாக இருக்கும் போது ஜேர்னியை நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதை மாதிரி தான் வாழ்க்கைங்கிற ஜேர்னியில் தேவையில்லாத குப்பைகள், என்னென்ன குப்பைகள் வரும், நம்ம ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி வாழ்க்கையை 8-8 பகுதியாக பிரிக்காமல் ஒரு 7-7 வயசாக பிரித்து பார்க்கலாம். 7 வயசு, 1-7 என்னென்ன காயங்கள் நம்மளுக்கு வரும், ஸ்கூலில் போனோன்னு எடுத்தோன்னு இந்த பாப்பா குட்டையாக இருக்குது, குள்ளமாக இருக்குது, குண்டாக இருக்குது, கருப்பாக இருக்குது, சிவப்பாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எடுத்தோன்னே பாடி ஷேமிங் எங்கே ஆரம்பிக்குது, 1-7 வயசுக்குள்ளே நம்மளுக்கு காயங்கள் ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தைக்கு அது தெரியவே தெரியாது காயமானு. டீச்சர் திட்டிருப்பாங்க, நீ மக்கு, நீ சரியில்லை, அப்பா அம்மா வந்து நல்ல எண்ணத்தில் நல்லா படிக்கணும்னு உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய காயப்படுத்திருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு காயப்படுத்தணும்னு எண்ணம் இல்லை, டீச்சருக்கு காயப்படுத்தணும்னு எண்ணம் இல்லை, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு காயப்படுத்தணும்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் எண்ணம் கிடையாது. ஆனால் அந்த குழந்தைக்குள்ளே அது காயமாயிருக்கும். ஐயோ நான் கருப்பு, ஐயோ நான் குள்ளம், நான் குண்டு, நீ வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை, நல்லா படிக்கணும், படிக்கலைன்னா நீ வந்து தெருவில் தான் நிற்ப. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் காயங்களாக மாறி அது பெரிய பிள்ளை ஆகும்போது லோ செல்ஃப் எஸ்டீமாக மாறும்.
அவங்களுக்கு சுயமரியாதை இல்லாமல் போயிடும், அவங்க மேலே தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். இந்த காயம் இருக்குது இந்த பேக்கில்னே அந்த குழந்தைக்கு தெரியாது. 7 வயசுலேருந்து 14 வயசு என்னெல்லாம் நடக்கும்னு யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சு, என்னம்மா அதை காயங்கள்லாம் உள்ளே போட்டுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் 14லேருந்து 21 வயசு என்னென்ன காயங்கள் நடந்தது. இந்த வயசு எல்லாமே இருக்கும்போது மன்னிச்சிடலாம். ஏன்னா சொசைட்டி சொன்னதை கேட்டு 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 இந்த காயங்கள் எல்லாம் உள்ளே போட்டிருப்போம். ஆனால் நம்ம பெரியவங்களை ஆனோன்னே ஒரு 25 வயசானோன்னு நம்மளுக்கு விவரம் வந்துடுச்சு. சொசைட்டியில் உள்ள காயங்களையோ டீச்சர்ஸ் பண்ண காயங்களையோ குடும்பம் பண்ண காயங்களையோ நம்ம உள்ளே போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியூஇயர் ஆனால் சகல கலவளவன் பாட்டை போட்டுட்டு வெட்டி வெடிக்கிறது நியூ இயர் கிடையாது. உங்கள் மூட்டையை பிரித்து வெளியே வச்சு அவுத்து பிரித்து மேய்ஞ்சி எது வேணும் எது வேணாம் அப்படின்னு மூட்டையை பிரித்து போடாமல் அப்படியே சுமந்து போனோம்னா கீதா பாட்டி மாதிரி வாழ்க்க முடியும். மூட்டையை பிரிச்சுட்டு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னென்ன நெகட்டிவான இமோஷன்ஸ் உள்ளே இருக்குங்கிறத தூக்கி போட்டு வெளியே போட்டுட்டு அதுக்கான காரணம் வந்த காரணம் என்ன, கருப்பு. ஓகே, நான் கருப்பு தான். கருப்பு வந்து நெகட்டிவாக நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னென்ன திறமைகள் வளர்த்துருக்கிறதோ அதுதான் என்னை பற்றி பேசும். கருப்பாக இருக்கிறது குற்றம் இல்லை, குள்ளமாக இருக்கிறது குற்றம் இல்லை, வெள்ளையாக இருக்கிறதுனால பெருசு கிடையாது, ஆங்கிலம் பேசுனா நீ பிஸ்தா கிடையாது அப்படிங்கிற ஃபீலிங்லாம் நம்மளாம் இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுத்து வந்தோம்னா சீதா பாட்டி மாதிரி வரலாம். என்னோடய வாழ்க்கையில் இந்த பாடம் எப்போ வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 28 வயசில் வந்தது. நானாக வாழ்க்கையில் தனியாக வெளியே இழந்து போய் முக்கியமான ரோல் எடுக்கும் போது என் வாழ்க்கையில் இந்த பாடங்கள் வந்து என்னோடய காயங்கள்னால எனக்கு வலிக்கலை. பெரியவங்க காயங்களோடு வருவாங்க, அவங்க காயங்களை நான் வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்காமல் இருந்தது நான் பெரிய தப்புன்னு இப்போ உணர்றேன். அந்த தப்பை நீங்கள் யாருமே பண்ணிடக்கூடாது. ஸோ மெயினாக 21 வயசு வரைக்கும் உங்கள் இமோஷனல் பேகேஜில் என்ன இருக்கோ அது உங்களை மட்டும் பாதிக்கும். 25 வயசுலேருந்து உங்கள் பேக்கில் என்னென்ன இருக்கோ அது நம்ம மற்றவங்களையும் பாதிக்கும். மெயினாக எந்த வாழ்க்கையில் பாதிக்குன்னா உங்கள் கல்யாண வாழ்க்கையில் பாதிக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது உங்கள் இமோஷனல் பேகேஜை க்ளீன் பண்ணாமல் தயவு பண்ணி கல்யாணம் பண்ணாதீங்க. உங்கள் பேகேஜ் மட்டும் இல்லை, உங்களோட கூட பிறந்தவங்க, உங்களோட அப்பா அம்மா, அவங்க வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்களை, அந்த கல்யாணத்தில் பார்த்த கெட்ட விஷயங்களை தயவு செய்து எடுத்துகிட்டு போகாதீங்க. இதுதான் நான் பண்ணுற மெயின் ரிக்வெஸ்ட்டு. கல்யாணம் அப்படின்னா எவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம், வெட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ரீ பிளானிங், வெட்டிங் ஷூட்டு, அவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம், நகை, மண்டபம், ஹனிமூன், இதெல்லாம் பார்க்குறோமே என்ன இமோஷனல் பேகேஜோடு போகிறோம், யாரோட இமோஷனல் பேகேஜோடு தூக்கிட்டு போகிறோம் அந்த நினப்பு நம்மளுக்கு இருக்கா? படிச்சிருந்தவங்களும் அது பண்ணுறதே கிடையாது. என்னோட இங்கே மெயினாக வந்து பேசுகிறதுக்கு காரணமே, கல்யாணம் பண்ணும்போது உங்கள் இமோஷனல் பேகேஜை இறக்கி வச்சுருக்கீங்களா? உங்கள் அப்பா அம்மா கல்யாணத்தில் நல்ல விஷயங்கள் எது இருந்தது, கெட்ட விஷயங்கள் எது இருந்தது, அந்த கல்யாணத்துலேருந்து நான் எதை எடுத்துகிட்டு போவேன், எதை எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிற டிசிப்ளின் இருக்கா? என்னென்னத்தையோ பிளான் பண்ணுறீங்க, 60 வருஷம் வாழ போகிறீங்க, இவங்க வர்றவங்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? நம்ம இமோஷனல் பேகேஜ்னால அவங்களுக்கு வெயிட் ஏறிடக்கூடாது. அவங்களோட இமோஷனல் பேகேஜ் என்ன, அதுலேருந்து அவங்க டீல் பண்ணி வெளியே வந்திருக்காங்களா? இமோஷனல் பேகேஜே இல்லாமல் எந்த கல்யாணமும் நடக்காது, எந்த பொண்ணு மாப்பிளே வரமாட்டாங்க. அவங்கவுங்க ஒரு தாக்கத்துக்கு ஓட தான் வந்திருப்பாங்க. அதனால் இமோஷனல் பேகேஜே இல்லாதவங்களை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு தேடிங்கன்னா கிடைக்காது உங்களுக்கு. அதனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கையில் சின்ன பிள்ளையிலேருந்து என்னென்ன நடந்துச்சு, உங்களோட இமோஷனல் பேகேஜ் என்ன, அதெல்லாம் எப்படி டீல் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அதை அந்த பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ தாக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், இது கல்யாணம். வேலைக்கு போகிறீங்களா, அங்கே பாஸாக போகிறீங்களா, நீங்கள் வந்து இன்செக்யூரிட்டிஸோடு போகக்கூடாது, அது உங்களுக்கு கீழே உள்ளவங்களை நிறையா பாதிக்கும். ஸோ இமோஷனல் பேகேஜை இறக்கி வச்சு பிரித்து மேய்ஞ்சு அதை எதை எதை நம்ம வச்சுக்கணும், எதை எதை வச்சுக்கக்கூடாதுன்னு நம்ம பிளான் பண்ணோன்னா வயசாக வயசாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் விஸ்டமாக மாறும். நம்ம இளமையாக இருக்கும் போது என்னென்ன தவறுகள் பண்ணோமோ, சொசைட்டி நம்ம மேலே என்னென்ன திணிச்சதோ, இல்லை நம்மலாம் அந்த இன்டர்ப்ரிட்டேஷனை தப்பு தப்பாக வச்சுக்கிட்டோம் இல்லையா, அதெல்லாம் மாற்றிட்டு இமோஷனல் பேகேஜை க்ளீனாக பேகேஜே இல்லாமல் தேவையான நல்ல இமோஷன்ஸை மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கலாம், அடுத்த வாழ்க்கையிலேயே சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ 21 வயசு வரைக்கும் உங்கள் பேகேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸஸ் கரெக்டாக இருக்கும். கல்யாணம் ஆகும்போது இமோஷனல் பேகேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா டிவோர்ஸில் போய் முடியும், சிங்கிள் பேரண்டிங்கில் போய் முடியும், அந்த குழந்தையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உங்கள் இமோஷனல் பேகேஜை எடுத்துகிட்டு போகும். வேலைக்கு போனீங்க, பாஸாக இருந்தீங்கன்னா உங்கள் இமோஷனல் பேகேஜோடு போனீங்கன்னா டாக்ஸிக் பாஸாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால் சீதா பாட்டி மாதிரி இருக்கணுமா, கீதா பாட்டி மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 2 டிப்பு இதை எப்படி இறக்கி வைக்கலாம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த கருப்பு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, உங்கள் இன்டர்ப்ரிட்டேஷன் இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெரிய பிள்ளையானவனே உலகம் சொன்னது தப்பு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதை பயன் பண்ணிவிட்டு திறமைகளை வளர்த்துக்கிட்டே போகணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, புக்ஸ் படிக்கிறது, நிறைய கோர்சஸ் பண்ணுறது, நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணி அந்த காயத்தை ஆற்றணும்.
அந்த ஆற்றிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து என்னென்ன சூழ்நிலைகள் வருதோ அதை தாங்கிறதுக்குரிய சூழ்நிலையை விட பெருசாக நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டியை வளர்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் டாக்ஸிக்காக மாற மாட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் பேச்சை கேட்குறவங்க எல்லாருமே டாக்ஸிக்காக இருக்கீங்களான்னு ஒரு செக்லிஸ்ட் போடுங்க. என்னென்ன வாழ்க்கையில் நடந்துச்சு, எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏதாவது வலிக்குதா, யாராவது பேசும்போது வலிக்குதா, உங்களை ட்ரீட் பண்ணுற விதத்தில் உங்களுக்கு வலி வருதா, அந்த வலி தான் நீங்கள் ஆறப்போடாத காயங்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களை யாராவது ஏதோ சும்மா எதார்த்தமாக ஜோக் அடிச்சாங்களா, ஹர்ட் ஆகுது, ஹர்ட் ஆகுதுன்னா வலி இருக்குது. அந்த வலி சைல்டுஹுட்லேருந்து வந்ததா அப்படின்னு போய் செக் பண்ணும். இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களை வந்து இது பண்ண அதை அது பண்ண அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியல, அவமானமாக இருக்கா. ஸோ கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏக்கம், இது எல்லாமே டாக்ஸிக் எமோஷன்ஸ் உங்கள் பேகேஜில் இருக்குது. இறக்கி வைங்க, ஒவ்வொரு நாளும் இறக்கி வைக்கணும், ஒவ்வொரு வாரமும் இறக்கி வைக்கணும், ஒவ்வொரு மாதமும் இறக்கி வைக்கணும். இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி நடந்ததில் நம்மளுக்கு எது வலிச்சிச்சு, இந்த வலி எதுனால வந்துச்சு அப்படின்னு பார்த்து அதை இறக்கி வச்சுட்டு இந்த சைடில் பர்சனாலிட்டியை நம்ம வளர்த்துக்கிட்டே போனோம்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தைரியமும் சீதா பாட்டி மாதிரி சந்தோஷமாக வரலாம். இல்லை அப்படின்னா வயதானா என்னாகும், தனிமைப்படுவீங்க. குழந்தைங்க பெரியவங்களாவாங்க, வெளியே போன பிறகு அந்த தனிமையில் என்ன பண்ணுறன்னு தெரியாது. அதே நீங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வளர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வந்தீங்கன்னா பிள்ளைங்க வெளியே போனதுக்கப்புறமும் உங்கள் தனிமை இல்லாமல் நீங்களாக உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறது, அடுத்தது ஃபேமிலிக்கு செஞ்சுட்டோம் சொசைட்டிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குற வேலையில் இறங்கும் போது தனிமை இருக்காது. ஸோ தனிமை இல்லைன்னா நெகட்டிவ் பிலீஃப்ஸ், லைஃப் இஸ் நாட் ஃபேர், எல்லாரும் எனக்கு கெட்டவங்க, பிளேம் பண்ணுறது, குடும்பத்தில் பாலிடிக்ஸ் பண்ணுறது, இல்லைனா அடுத்தவங்க அட்டென்ஷன் ஃபுல்லும் எனக்கு வேணுங்கிறது, இந்த மாமியார் மாமனார் கொடுமை, இது எல்லாம் நாத்தனார் கொடுமை, இது எல்லாமே வர்றது அவங்கனால இல்லை, நம்ம மூட்டையில் நிறைய எமோஷனல் நெகட்டிவ் இமோஷன்ஸ் நிறையா இருக்குது, அதை இறக்கி வைக்கலை, அதை அடுத்தவங்க வந்து ஆற போடணும், அடுத்தவங்க வந்து அதுக்கு மருந்து போடணும்னு எதிர்பார்க்கும் போது இந்த வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம். அவங்கவுங்க மூட்டையை ஓனர்ஷிப்னு சொல்லுவோம், அவங்கவுங்க மூட்டையை அவங்கவுங்க இறக்கி வைக்கணும். என்னோடய வாழ்க்கையில் நடந்த மூட்டைகளை நான் இறக்கி பிரித்து மேய்ஞ்சு அதுக்கு மேலே பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன காயம் வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்கம் வந்திருக்கு. காயங்களே வராதுன்னு கிடையாது, வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அதை ஏற்றுக்கணும் அப்படின்னா இமோஷனல் பேகேஜை பிரிங்க, மேய்ங்க, அதை அவுத்து வெளியே வைங்க. அந்தந்த வயசுக்குரிய இமோஷனல் பேகேஜை அப்பப்போ க்ளீன் பண்ணுறது நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணும்போது சகல கலா வல்லவன் பாட்டு கேட்கும்போது இந்த இமோஷனல் பேகேஜை ஞாபகம். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு தோணுதில்ல, எல்லாராலையும் சாதிக்க முடியும். சாதிக்கிறதுக்கு பல விஷயம் இருக்கு, அதில் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுத்திறன். பேச்சுத்திறனும் ஆங்கிலமும் நவீன வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியங்க. அதுக்காக தான் இருக்கு நம்ம ஜோஷ் டாக் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆப். இந்த ஆப்ல நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியான பார்ட்னரை சூஸ் பண்ணி ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க, உடனே டவுன்லோட் பண்ணுங்க நம்ம ஜோஷ் டாக் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆப். பேசுங்க, கத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.